வீர தமிழரின் மரபில் உறுத்து முறையில் உருவாக்கப்படும் அம்மன் தியாகை தீயத்தி கல்வி ஓர் உறுதியின் அடையாளம். தூத்துக்குடியில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கடம்பாக்குளம் உடைந்து பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. மனத்தி கிராம சாலைகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டதால் தனி தீவு போல காட்சியளிக்கிறது. திருச்செந்தூர் அருகே உள்ள கடம்பாக்குளத்திலிருந்து 13 குளங்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதன் வாயிலாக பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. கடந்த 17ஆம் தேதி பெய்த கனமழையால் கடம்பாக்குளத்திலிருந்து மற்ற குளங்களுக்கு தண்ணீர் செல்லும் 4 மதகுகள் திறக்கப்படாததால் குளத்தில் ஆங்காங்கே உடைப்பு ஏற்பட்டு சுற்று வட்டாரத்தில் உள்ள விளைநிலங்கள் வெள்ள நீரில் மூழ்கின. குளத்திற்கு அருகில் இருந்த மனத்தி கிராம விளைநிலங்களில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் மூழ்கி பெருமளவில் சேதமடைந்தன. மனத்தி கிராமத்திற்கு செல்லும் சாலைகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டிருப்பதால் கிராமம் தனி தீவு போல காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக வாழ்வாதாரத்தை இழந்த மனத்தி கிராம மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக வெளியே செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். நாங்கள் வந்து இந்த கடம்பா குளத்தை நம்பி தாங்க இருக்கோம். எங்களுக்கு அந்த குளத்து பாசனம்தான் எங்கள் விவசாயம் எல்லாமே, எங்கள் வாழ்வாதாரமே இது தான். இது வந்து பெரிய உடப்பு உளுந்து நாங்கள் ஊரில் ஆளும் இருக்க முடியாமல் வைக்க முடியாமல் பொம்பளைகளும் ஒன்றும் கிடையாது ஊரில், எல்லாம் அங்கங்கே கொண்டு முகாமில் வச்சுருக்கோம். இங்கே வயக்காடில் சீர் பண்ணி இது பண்ண இன்னும் 5 வருஷம் ஆகும், எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. எங்கள் வந்து சாதாரண விவசாய கூலிகள். இந்த இடத்துல தான் நாங்கள் 180 வருடங்களாக விவசாயம் செய்து பிழைத்து வருகிறோம். எங்களுடைய வாழ்வாதாரமே முற்றிலும் சேதமடைந்துள்ளது. எங்க வாழ்வாதாரம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. 5 வருஷம் நாங்க வந்து பின்னாடி போயிட்டோம். 5 வருஷம் நாங்க வந்து பின்னாடி போயிருக்கோம். ஆனா இது வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு முன்னுரிமை காட்டி எங்களுக்கு ஒரு தக்க இது பண்ணணும்னு பொற்கால அடிப்படையில் எங்களை செய்யணும். எங்களுக்கு வாழ்வாதாரம் வேணும். கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டம் பழைய காயல் பகுதியை கரூர் மாநகராட்சி தத்தெடுத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்று பழைய காயல். இங்கு வசிக்கும் மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து பெரும் மின்னலுக்கு ஆளாகியுள்ளனர். அப்பகுதி மக்கள் உணவு கூட கிடைக்காமல் தவித்து வருவதை அறிந்த கரூர் மாநகராட்சி நிர்வாகம் அந்த பகுதியை தத்தெடுத்துள்ளது. கரூர் மாநகராட்சி பணியாளர்கள், சமையலர் உள்ளிட்டோர் ஒரு வார காலத்திற்கு அங்கேயே தங்கியிருந்து உணவு தயாரித்து வழங்கவிருக்கிறார்கள். இதற்காக கரூரில் உள்ள தொழிலதிபர்கள், தொண்டு நிறுவனங்கள் மற்றும் தன்னார்வலர்கள் மூலம் 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போர்வை, அரிசி, குடிநீர் பாட்டில்கள், மளிகை பொருட்கள், காய்கறி உள்ளிட்டவை சேகரிக்கப்பட்டன. இந்த பொருட்கள் அனைத்தும் பழைய காயல் பகுதிக்கு கண்டெய்னர் லாரி மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கரூர் மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன் கூறுகையில், தினசரி மாநகராட்சி சார்பில் ஒரு அதிகாரி பழைய காயலுக்கு சென்று மக்களுக்கு உணவு வழங்கும் ஏற்பாடுகளை கவனிக்க உள்ளதாக கூறினார். வீர தமிழரின் மரபில் உறுத்து முறையில் உருவாக்கப்படும் அம்மன் தியாகை தீயத்தி கல்வி ஓர் உறுதியின் அடையாளம்.